Hello friends, welcome back to my channel Sandhya Samayal and Vlogs. இன்னைக்கு நம்ம சமையல்ல முட்டைக்கோஸ் காளான் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த டிஷ் வந்து எனக்கு எங்க பெரியமா சொல்லி தந்த டிஷ். அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி சந்தியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் கிர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டைக்கோஸ் காளான் கிரேவி செய்ய நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். நான் இதை இப்போ பவுல ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளோர், கால் டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இதை நம்ம குட்டி குட்டியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்தாச்சு. இது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத நம்ம உளுத்து விட்டுக்கலாம். இல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திர்க்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயிட்டு நான் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் கண்ணாடி வளர்க்கு வளர்ந்துட்டோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு நான் இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்டுக்கு. நான் இது கூட கார்ன் கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த பக்கோடனால் ஆட் பண்ணிக்கலாம். காளான் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கிறேன். கால் மசாலா சூப்பராக ரெடி ஆயிட்டு
இந்த இப்போ ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிரலாம். சூப்பரான முட்டைக்கோஸ் காளான் கிரேவி ரெடி ஆயிட்டு. பாருங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சந்தியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.